வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அவள் தான் இண்டிகேட்டர் போட்டுட்டு போகிறேன். காடும் மலையும் விட்டுட்டு இப்போ ரோட்டுக்கு வந்திருக்கோம். குளச்சல் பீச்சுக்கும் போய் மீன் பிடிக்கலான்னு போயிட்டுருக்கோங்க. ஓ, இப்போ நாம் கருங்கல் தாண்டி போயிட்டுருக்கோங்க. தம்பி அம்மாவும் ரொம்ப தூரம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா, இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறா, பின்னாடியே நாய்க்குட்டியும் போயிட்டுருக்காங்க. முன்னாடி போட்டிருக்கிற வீடியோ பார்த்தா தெரியுங்க நம்ம நாய்க்குட்டியை பற்றி. போய் உடம்புல தண்ணி தெரிச்சிருக்கும். ஒரு வழியாக தம்பியை அம்மாவையும் கண்டுபிடிச்சிட்டோங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ எந்த வழி தெரியாது, நான் அதிகமாக குளச்சல் போயிட்டுருந்தேன். ஆனால் தம்பி வந்துட்டு கருங்கல் காலேஜில் தான், சென்ட் அல்ஃபோன்ஸா காலேஜில் தான் படித்தேன். அதனால் அவனுக்கு இந்த ஏரியா பற்றி ஃபுல்லாக தெரியுங்க. എനിക്ക് നിനക്കറിഞ്ഞൂടെ ഓ, എനിക്ക് വാ, അവനക്ക് തരുന്ന വന്നാ അവനക്ക് തരാതെന്ന് ചൊല്ലറ. ഇനി തേടി പിടിച്ച് പോവേണ്ടത് ഇങ്ങനെ തന്നെ. ഒരു വാട്ടി നമ്മ വന്നപ്പോ ഇങ്ങനെ തന്നെ ചൂണ്ടയെല്ലാം വാങ്ങിനോങ്ക. ഇന്ന് ഈ കട പൂട്ടിട്ടിരിക്ക്. നമുക്കും ചൂണ്ടയെല്ലാം വാങ്ങണം. கடலுக்கு வந்துட்டோங்க. நம்ம கடலுக்கு வந்துட்டோம். இது ஹார்பரு, இங்கே மீன் பிடிக்க முடியாதுங்க. கடலோட வாசம் அடிக்குதுங்க நமக்கு. இந்த எந்த வழியாக போகணுன்னு தெரியலையே. இது ஹார்பருக்குள்ளாடி போகிறதுங்க. இண்டிகேட்டர் போட்டு திரும்ப வேண்டியதாங்க. இதுன்னு தான் நினைக்கிறேன். இதேதாங்க. அன்னைக்கு வந்தப்போ இங்கே ஏதோ ஒரு பக்கம்தான் நாம் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தோம். இருந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க.
சொண்ட கீரிச்சாள மீன் அடக்கணும்ட்ட கீரிச்சாள மீன் கீரிச்சாள மீன் அடக்கணும் இதான் வர்றது என்ன கொண்டு போய் வாங்க மக்களே, நாம வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் உங்களை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டு விட்டுருங்க.